ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பாஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதாவது சிட்டி ரஜினியை வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயம்லாம் செஞ்சாரோ, அதேமாரி குட்டி அந்த 3.2 சிட்டி ரஜினி பார்த்தீங்கனாக்கா குட்டி குட்டி விஷயம்லாம் செஞ்சு சூப்பராக கலக்குவார். அந்தமாரி இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் ரஜினி சார் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரெக்கார்ட்ஸ்லாம் படிச்சிருந்தாலும் அப்பப்போ நடுவில் நல்ல குட்டி குட்டி ரெக்கார்ட்ஸ்லாம் படிச்சிருக்காரு. ஸோ அதை தான் இங்கே வந்து நம்ம ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம். என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய மொத்த டிக்கெட் விற்பனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் போயிருக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 4 மில்லியன் டிக்கெட்ஸ் மேலே வந்து விற்றுருக்கான். புக் மை ஷோவில் மட்டுமே இது அதிகாரப்பூர்வமாக லைக் ஆனரும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ 4 மில்லியன் டிக்கெட்ஸ்னால் பாருங்கள், அப்போ ஆன்லைனில் மட்டுமே அந்த புக் மை ஷோவில் மட்டுமே எவ்வளோ கோடி ரூபாய்க்கு விற்பனை நடந்துருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதேமாரி வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஊர்லேயும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் பொசிஷனில் வந்திருக்கு இந்த வீக்கெண்டில். ஸோ வேர்ல்டு வைடில் நம்பர் ஒன் ரேங்கிங் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம்ன்றது நீங்கள் பார்க்கணும். அதேமாரி தேட்டர்ஸில் முக்கியமாக நான் சொல்லியவேனா நிறைய பேர் தேட்டரில் கூட்டமே இல்லை, எதுவுமே இல்லை, ஹைப்பே இல்லை, வசூலே வரலன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே இது செருப்படி பதிலாக இருக்கும். இன்னைக்கு அதாவது மண்டே 3ஆம் தேதி டிசம்பர் சத்யம் தேட்டரில் காலையில் 8:30 ஷோ, அதாவது ஏர்லி மார்னிங் ஷோஸ் காலையில் போடுறாங்க. அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆகுது. தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 4 நாள் முடிஞ்சு எல்லா ஏர்லி மார்னிங் ஷோஸும் முடிஞ்சு மறுபடியும் வீக் டேஸ் ஆரம்பிக்குது திங்கக்கிழமை. அன்னைக்கும் மறுபடியும் ஏர்லி மார்னிங் ஷோஸ் போடுறாங்க, அதுவும் ஃபுல்லாகுதுன்னா அது தலைவருக்கு மட்டும்தான் நடக்கும். அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இது. பட் ஆனால் தலைவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ரெக்கார்ட்ஸ் இது நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸ்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் எங்கேயோ போயின்னு இருக்கு வசூல். ஸோ அதெல்லாம் கப்பர் பண்ணுவோம். இதெல்லாம் குட்டி குட்டி ரெக்கார்ட்ஸு. இந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கே பல பேருக்கு பல வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். தேட்டர் ஒன்ஸ்லாம் ரொம்பவே ஹாப்பி. காலையில் மார்னிங் ஷோஸ் போட்டிருக்கோம், அதுவே 85% இதுக்கு மேலே ஆக்குபென்சி இருக்குது. ட்ரூ பிளாக் பஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்க, 3.0 குட்டி 3 ரெக்கார்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், எந்த அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.